காலையில தவறான முடிவுகளை நாம் எடுத்துக்கொண்டு பயத்து நிமித்தமாய் சமாதானமின்மை நிமித்தமாக இப்படி ஓடிக்கொண்டு இருப்போமேயானால் எங்கிருந்தோ விழுந்து மடிந்து போகின்ற இந்த காட்சியை போல நம்ம வாழ்க்கை விழுந்து கொண்டு இருக்குமேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து செல்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து செல்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்தில் நடக்கின்ற காட்சிகளை நாம் பார்க்கும்போது எவ்வளவு ஒரு சமாதானம் இல்லாமல் எல்லாரும் அங்கே இங்கே ஓடுகின்ற இந்த காட்சிகளை பார்க்கும்போது மன உளைச்சலுக்குள்ளாக நாம் கடந்து செல்லுகிறவர்களாய் காணப்படுகின்றோம். 9/11/2001 அமெரிக்கா வாஸ் அட்டாக்ட். அந்த ட்வின் டவர் தரைமட்டமானது. ஒசாமா பின் லேடனை தேடி அமெரிக்கர்கள் அங்கே ஆப்கானிஸ்தானுக்கு சென்றார்கள். அங்கே இருந்து 20 வருஷத்துக்கு பிறகு இப்பொழுது தங்கள் சொந்த ஊருக்கு பின்வாங்கி வந்த பிறகு அந்த இடத்திலே நடக்கின்ற காட்சிகளை பார்க்கும்பொழுது எப்படி இப்படியெல்லாம் நடக்கும்னு நம்ம சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மக்கள் பயத்திலே ஓடி சென்று எங்கே உட்காடுறாங்கன்னா ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய அந்த வீலோட மட்கார்டு அது மேலெல்லாம் ஒளிஞ்சி கொண்டு உட்கார்ந்து நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காரும் போதே பெல்ட் போடலன்னா விழுந்துருவோம். ஆனால் அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது அங்கிருந்து விழுந்து மடிந்து போகக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, எத்தனை ஒரு பயம், எத்தனை ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒருவர் மீது ஒருவர் ஏறி அங்கே தன்னைத்தானே மடிந்து தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு இப்படி சின்னாப்பின்னமாக கூடிய ஒரு சூழ்நிலையை போல தான் பிரியமானவர்களே நாமும் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை நிமித்தமாக செய்யத்தக்கவளை செய்யாமல் தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பிரியமானவர்களே, பயத்தை நிமித்தமாக சமாதானமின்மையினால தவறான முடிவுகளை நாம் எடுத்து கீழே விழுந்து மடிந்து போகிறதை காட்டிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்னைக்கு காலையில தவறான முடிவுகளை நாம் எடுத்துக்கொண்டு பயத்து நிமித்தமாய் சமாதானமின்மை நிமித்தமாக இப்படி ஓடிக்கொண்டு இருப்போமேயானால் எங்கிருந்தோ விழுந்து மடிந்து போகின்ற இந்த காட்சியை போல நம்ம வாழ்க்கை விழுந்து கொண்டு இருக்குமேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்ற நிச்சயத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.